வாழ்க வளமுடன், வணக்கம். இன்னைக்கு நம்ம டெடிஸ் கிராஃப்ட் ரூம்ல ஒரு பர்சனலைஸ்ட் கீச்சைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு என்னோட சர்க்கிள் மூடில் கிளியர் ரெசின் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாண்டை கொஞ்சமாக ரெசினில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கலந்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு கிளியர் ரெசின் கொடுத்தது காரணம் என்னென்னா, பபிள்ஸ் எதுவும் உள்ளே ட்ராப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் அது காய விட்டுட்டு, காய விட்டதுக்கப்புறமா நான் வந்து டீல் க்ரீன் அண்ட் டீல் ப்ளூவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து சைமன்டைனியஸாக கீழேயும் மேலேயும் கொடுக்குறேன். ஸோ அதை அது மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான டுயல் கலர் மாதிரி கொடுக்கும். அதுக்காக தான் இதையும் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு ரெண்டாவது நாள் டிமோல் பண்ணுறோம். டிமோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலரில் செல் சீரம்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த மாதிரி செல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சீரம். அது இல்லைன்னா நீங்கள் ஹீட் கன் வச்சு கூட இந்த எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஸோ அது மாதிரி எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறமா நான் கிளியர் கோட்டிங் கொடுக்குறேன். இது வந்து கிட்டத்தட்ட நாலாவது நாள். கிளியர் கோட்டிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அது மேலேயே சின்ன சின்ன சங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பீச் தீம், அதுக்காக ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் டிமோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பர்சனலைஸ் மெசேஜை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, ரிமெம்பர் டு பி ஹாப்பி, அதுதாங்க. ஸோ எப்போதுமே சந்தோஷமாக இருக்க மறக்காதீங்க. அந்த இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பர்சனலைஸ் மெசேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஸ்டிக்கரை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு கிளியர் கோட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டினீங்கன்னா அது வந்து பீலாகி வந்துடும், லைஃப் இருக்காது. ஸோ அதுக்காக மேலே ஒரு கிளியர் கோட்டிங் கொடுத்துட்டு ஃபைனல் டச்சாக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷாக அட்டாச் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த மெட்டல் ஸ்டார் ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக நான் அட்டாச் பண்ணேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது, மெசேஜும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ இந்த கீச்சைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கீச்சைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.